வணக்கம், நான் உங்க ஆர்ஜே சீதா. உழைக்காம கிடைக்கிற எதுவுமே நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே உழைச்சி சம்பாதிச்சாதான் அதோட அருமை தெரியும். இத வழக்கம் போல ஒரு எடுத்துக்காட்டா கதையா சொல்றேன் கேளுங்களேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு மகன் இருக்கான். அந்த மகன் எந்த வேலைக்கும் போகாம சோம்பேறியாவே இருக்கான். அதை நினைச்சு அந்த செல்வந்தருக்கு ஒரே மனக்கவலை. தன் மகனுக்கு நல்ல வேலையும் தொழிலும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணினாரு. தன்னோட ஃப்ரெண்ட்ட பேசி அவரோட கம்பெனிக்கு தன் மகனை 6 மாசத்துக்கு வேலைக்கு அனுப்பினாரு. அங்க போனா அந்த பையன் ஒரு வேலையும் சரியா செய்யவே இல்லை. அந்த கம்பெனி முதலாளியும் தன் ஃப்ரெண்டோட பையன்னு எதுவும் சொல்லாம இருந்தாரு. கடைசியா 6 மாசம் முடிஞ்சதும் 2000 ரூபாய் கொடுத்து விடுறாரு. அந்த பையன் அந்த பணத்தை தன் அப்பாட்ட கொண்டு வந்து கொடுக்கறான். அவர் பணத்தை கையில வாங்கி அதை அப்படியே தூக்கி குப்பையில போடுறாரு. அந்த பையன் அதை பார்த்ததும் எந்த கவலையும் படாம தன் ரூம்க்கு போய் படுத்துக்கிறான். அந்த செல்வந்தருக்கு மனசு கேட்கவே இல்லை. மறுநாள் திரும்ப அவனை கூப்பிட்டு தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கம்பெனிக்கு 3 மாசம் வேலைக்கு போக சொல்றாரு. அங்கேயும் போய் அவன் சரியா வேலையே பார்க்கலங்க. அந்த கம்பெனி முதலாளியும் தன் ஃப்ரெண்டோட பையனு 3 மாசம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுத்து விடுறாரு. அதையும் அவன் தன் அப்பாட்ட கொண்டு வந்து கொடுக்கறான். இப்பவும் அவர் அந்த பணத்தை குப்பையில போடுறாரு. அவர் பையன் வழக்கம் போல ரூம்ல போய் படுத்துக்கிறான். இப்ப அந்த செல்வந்தருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இருந்தாலும் வெளிக்காட்டாம திரும்ப தன் பையனை அழைச்சி வேற ஒரு 2 கம்பெனிக்கு 1 மாசம் போக சொல்றாரு. இந்த தடவை நம்ம பையன் 100 ரூபாய் மட்டும் கொண்டு வரான். வழக்கம் போல அவர் அப்பா அதை வாங்கி தூக்கி போட்டதும் அவனுக்கு செம கோவம் வந்துருச்சு. கோவத்துல தன் அப்பாவை பார்த்து கத்துறான். இது என்ன தெரியுமா, என்னோட உழைப்பு, என் வேர்வை, இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? என் பணத்தை இப்படி அநியாயமா தூக்கி போடுறீங்கன்னு சத்தம் போடுறான். இப்பதான் அந்த செல்வந்தருக்கு சந்தோஷமாவே இருக்குங்க. தான் மகன்கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாளா நீ உழைக்காம இருந்த, அதனாலதான் 2000 ரூபாயும் நான் கீழே போடுறப்ப நீ கவலைப்படாம போய் படுத்துக்கிட்ட. இப்ப இந்த 100 ரூபாய் நீ கஷ்டப்பட்டு உழைச்சது, அதனாலதான் நான் இதை கீழே போட்டதும் கோவம் வருது. இததான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன்னு சொல்றாரு. மகனுக்கும் தான் பண்ணின தப்ப புரிஞ்சு இனிமே உழைக்காம எதையும் வாங்க மாட்டேன்னு முடிவு பண்றான். என்னங்க இந்த கதை எப்படி இருக்கு? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.